நான் இப்போ அயனிக்கில் செகண்ட் லெசன் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி ஒரு மொபைல் ஆப் மொபைல் ஆப்பில் பிளாங்க் ஷீட் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் எடுத்தோம் வந்து நம்ம அந்த டப்புள்ள பேஜ் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து அதில் பிளாங்க் ஒன்று எடுப்போம். பிளாங்க்லேருந்து நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரி, இப்போ நோட் ஜிஎஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துட்டு சீன் அடிச்சேன்னா உங்களுக்கு டிரைவ்க்கே போகலாம், சி டிரைவ்க்கே போகலாம். டிஆர் நடிச்சிட்டு நான் என்ன ஃபோல்டர் கொண்டு ஏறிக்கிறேன். எனக்கு மறந்துட்டு நான் என்ன ஃபோல்டர் போடுறது கிளாஸ் அப்பா இருக்கும் நினைக்கிற மாதிரிக்கு சிடி போட்டு இதை என்ன பண்ணேன்னா அதில் கேட்டேன் டிஆர் திரும்ப டிஆர்னா டிரெக்டரின்னு அர்த்தம். இந்த டியூட்டோரியல் நான் செஞ்சேன் நினைக்கிற மாதிரிக்கு டியூட்டோரியல் ஆப் சொல்லி நான் இன்னைக்கு இதுக்குள்ள இந்த அக்கௌண்ட் டெவலப் பண்ண போகிறேன். புதிய அக்கௌண்ட்டு அதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லக்கூடிய அயனிக்ல வந்து அயனிக் நடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போது அந்த என்பிஎம் அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப கொடுக்க தேவையில்ல. அயனிக் ஸ்டார்ட். ரைட், இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நான் ஒரு அப்போன் செய்ய போறேன். அந்த அப்புக்கு தான் அப்புக்கு தேவையான இன்டர்ஃபேஸ் தான் இப்போ நான் சும்மா ஜஸ்ட் டிசைன் பண்ணி காட்ட போனோம். ஒரு டிசைன் உண்டு. நான் அப்ட பேர் கொடு ஸ்டார்ட் அப்ட நேம் சும்மா அடிக்கிறேன். சும்மா டைப் பண்ண நான் வந்து ஒரு ப்ளூ பேர்ட் சொல்லி சும்மா டைப் பண்ண என்டர் பண்றேன். என்டர் பண்ணேன்னா அது கிரியேட் ஜென்ரேஷன் தான் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆக போல உங்களுக்கு சொல்லலாம், செலக்ட் பண்ணி காட்டலாம் பிளாங்க் ஆகுது சொல்லி இதிலே கொடுத்து செய்யலாம். நான் அங்கியூலர் கிளிக் பண்ணுறேன். ரெண்டு கிளிப் ரியாக்ட் இருக்குது, அங்கியூலர் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அங்கியூலர் மட்டும் பாயிண்ட் பண்ணுறேன். அங்கியூலர் கிளிக் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் எடுத்த வந்து டேப் சொல்லி இதில் வந்து அரோக்கி அமைத்திடுங்க. நான் இதில் பிளாங்க் கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். அப்போ பிளாங்க் பிளாங்க் ஷீட்டில் வரும். அப்போ நீங்கள் அது கொஞ்சம் பாருங்கள், ட்ரை பண்ணி அது உங்களுக்கு எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இதுதான் வந்து இந்த பிளாங்க் ஷீட் தான் எடுத்தேன். இன்னைக்கு பிளாங்க் லாஸ்ட் கிளாஸ்லாம் டப்புள் எடுத்தேன். இதுதான் இருக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து டப்புள் அது. இன்னைக்கு கிளாஸ்லாம் பிளாங்க் ஷீட் தான் எடுத்தேன். இதில் வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணி தான் எடுத்தேன். அங்கியூல இப்போ இது இந்த அக்கௌண்ட் இன்டெகிரேட் யூ ஆப் வித் எஃபெக்ட் அண்ட் டார்கெட் டு த நேட்டிவ் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் எஸ்னு கொடுத்து எஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. பண்ண பிறகு அது இப்படி கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆக போகல உங்களுக்கு இதில் வந்து அப்ட நேம் கிரியேட் ஆகுது. இந்த நேம் தான் அப்டே கிரியேட் ஆகுது. ப்ளூபேர்ட் ஐயோ அயனிக் ஸ்டார்ட். சரி, அது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் போகும். அதுக்காண்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அது லோட் ஆகி வரும். அப்போ இதில் வந்து நாங்கள் இது அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கோட் என்டர் பண்ண அதை கொஞ்சம் லாஸ்ட் வீடியோ கிளிப்பில் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோல்டர் நாங்கள் தேடிக்கிட்டோம். ஃபோல்டர் இது பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. இது பேசிக் சின்ன கோர்ஸ் தான். இது கொஞ்சம் டிரைவுக்கு போகிறது, டிரைவ்லேருந்து வெளியே வர்றதுக்கு சீனா சி டிரைவுக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே நாங்கள் எடுக்கணும். ஃபோல்டர் யூஆரில் எடுக்கலண்டா கோப் பண்ணி டிரெக்டாக பேஸ்ட் பண்ணி அடிக்கலாம். சரி, அது நம்ம ஒன்றே முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது தானாக வந்துடும். அதனால் கொஞ்சம் புது டெஸ்ட் கொமான்னு சொல்லுவாங்க. இந்த கொமான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா சொன்னா ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வேறு ஷீல்டு இருக்குது. ஷீல்ட் சொன்னா இது எதுக்கு வருது, மைஎஸ்கூலுக்கு வர்றது இருக்குது ஷீல்ட். அதுக்கு யூஸ் பண்ணாலும் கொமாண்டோ திட்டத்தில் ஒரு மாதிரி தான் வரும். சில சில வித்தியாசங்கள் தான் வரும். சரி, நீ இது ஒன்று படிச்சுக்கிட்டு தான் காணும். சரி, இதில் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அந்த அந்த வீடியோஸ் தான் இதில் காட்டுது. ஒன் மினிட்ஸ் இருங்க, அது கொஞ்சம் நெட் ஆகாது. முதல்ல முதல்ல ஸ்லோ தான் இன்ஸ்டால் ஆகும்.
ரெஜிஸ்டர் ஆகாது. இது வந்து நம்ம பிளாங்க் ஷீட், அது மாதிரி சைட்ல மெனு வாரது எடுக்கலாம், ஒவ்வொன்று எடுக்கலாம். மஸ்ட் ஃபர்ஸ்ட்னா இதுங்களை பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதுங்களுக்கு போய் பார்ப்போம். ரைட், ஃபைன். இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது. இது நார்மல் ப்ரொசீஜர் தான், ரியாக்டிவ் அயனிக்டிவ் வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். இது வந்து டைம் போறது, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து அப்படி போகும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தா வந்து ரன் ஆகும். அது பேசிக் பேசிக் பார்ட் மட்டும் நீங்க கொஞ்சம் சரியா செஞ்சுக்கிட்டா சார், இது குயிக்கா ஸ்பீட் நெட் ஸ்பீட் இருந்தா குயிக்கா அது விஷுவல் ஆயிரும். அதிகமானது வந்து இந்த வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி இந்த கரெக்ட் இந்த லைப்ரரி வேலிடேட்டர் 5.1 இந்த லைப்ரரி நோ லாங்கர் சப்போர்ட், இது சப்போர்ட்ல இல்ல. அப்ப நான் இந்த மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ண போகும் அந்த லைப்ரரி சப்போர்ட் இல்லாத வேற லைப்ரரி வந்துடும் அதுக்கு. அப்ப அதை யூஸ் பண்ண இதை சொல்லு, வேணும் அப்டேட் பண்ணிருக்கேன் தான் நோட் 14 அப்டேட். சரியா, இதுல இருந்து ஒவ்வொரு அப்டேட் இண்டிபெண்டன்ஸ் அந்த டிபெண்டன்ஸ் ஃபைல்ஸ் இந்த மாதிரி அப்டேட்கள் இதுல சொல்லும், அது என்னென்ன நடக்குது சொல்லி அவங்களுக்கு ஃபுல்ல டீடைலா சொல்லும், அவங்க பாத்துக்கிடலாம். அதுல சம்டைம் வந்து அயனிக் த்ரீல உள்ள சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணாது, அவங்க அந்த லைப்ரரி அந்த இம்போர்ட் பண்ற மெத்தட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு 1 minute 2 minutes மாதிரி இருங்க, டக்குனு லவுண்ட் வந்தாங்க. சரி ஃபைன், அவர் இதில் சொல்ல சீரி நடிச்சு இந்த போல்டர்குள்ளே என்டர் ஆகட்டும்மா, அவர் பேஸ் பண்ணிட்டு இதை டைப் பண்ணி சீரி போய் கொடுத்து போடலாம், என்டர் பண்ண அந்த போல்டர்குள்ளே லாக் ஆகிடும். சீரி நடிச்சிட்டு இப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அதே கப்பன் பேஸ் பண்ணலாம் ஒர்க் பண்ணும். அப்புறம் அயனிக் அவங்க ரன் பண்ணுறதுக்கு அயனிக் கமாண்ட் கொடுத்துட்டு, அப்புறம் நான் சொன்ன எங்களுக்கு அது சரியா பாக்குறேன்னா இல்லை லைப்ரரி போட சொல்லி லேப் லேப். ஸோ எங்களுக்கு எல்லாம் கிளிக் பண்ண இதுல அது லைப்ரரியில லோட் டவுன் லேப்ல லோட் டவுன். சரி,
பேஜ் ரன் ஆகும். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல இதே ப்ரொசீஜர் தான் போனுச்சு. அது சொல்லி நான் ரெண்டு மூணு தடவை செஞ்சு காட்டுறேன் சொன்னால் இதுவங்களுக்கு அந்த இது மறக்கக்கூடாது. நாங்கள் அடிச்சு எப்படி கமாண்ட் அடிச்சு எப்படி யூஸ் பண்ண சொல்லி மறக்கக்கூடாதுக்காக தான் நான் வந்து இதுல சொல்றேன். இதில் பாருங்க ஐனிக் ஸ்லாப் இஸ் நாட் இன்ஸ்டால் இன் திஸ் ப்ராஜெக்ட் தான். அப்போ திரும்ப தான் இன்ஸ்டால் ஆகும். இந்த இன்ஸ்டால் ஐனிக் கேஸ் அது இன்ஸ்டால் ஆகுது. இதில் என்டர் அமர்த்தி கொள்ளுங்க. அப்போ அது இன்ஸ்டால் ஆகும். திரும்பவோட விஎஸ் கோட்ல வந்து விஎஸ் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி ஃபைன். உங்களோட லேப்ல லோட் ஆகிட்டோம். உங்களோட ஐனிக் இன்டர்ஃபேஸ் ஐனிக் இன்டர்ஃபேஸ் நான் சொன்னேன் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிற சொல்லிட்டு வந்து பிளாட்ஃபார்ம் ஐஓஎஸ் ரெண்டு ஆண்ட்ராய்டு உங்களை ரெண்டு விருப்பமானது எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஜஸ்ட் இருக்கிற ஆண்ட்ராய்டு மட்டும் எஸ் ஆண்ட்ராய்ட் மட்டும் இந்த ஷீட் வந்து கொண்டு மைனஸ் அடிச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஆக்கிறதுக்கு அடிச்சு என்ன பாருங்கள். இப்போ இப்படி தான் பிளாங்க் அது ஒன்றுமே வருது இல்லை. பிளாங்க் தான் இருக்குது. சரி திரும்ப உங்களோட ப்ரொஜெக்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஜெக்டை ஓப்பன் ஃபைல் ஃபோல்டர். அப்புறம் இதில் செகண்ட் ப்ராஜெக்ட் நான் வந்து பில் ப்ளூ பேர்ட் சொன்னேன். அந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர்சி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஃபோல்டரை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அது ஓப்பன் ஆகும். இது கொடுத்தா அது பழைய ஃபைல்ஸ் தான் போயிடும். ஃபைன். இப்போ இந்த ப்ரொஜெக்டை வந்து நான் ஆப்பில் வந்து நான் சொன்ன ஆப்பில் வந்து ஃபைல்ஸ் வந்து ஹோம் பேஜ். இது ஹோம் பேஜ் மட்டும்தான் அதுக்கு இருக்குது. இது சிங்கிளாக பிளாங்க் ஷீட் பிளாங்க் பேஜ்னு எடுத்ததால இது ஹோம் பேஜ் மட்டும்தான் ஒரு பேஜ் தான் வரும். சரியா இந்த ஒரு பேஜில் நாங்கள் ஆப்டே நேம் கொடுத்துருக்குறோம். ஆப்டே டைட்டில்னு இருக்குது. இன்றைக்கி டைட்டில் பிளாங்க் இருக்குது. இந்த ரெடி டு த கிரியேட் ஆப் சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. சில சில கோட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அது கொடுத்து அந்த காம்பனண்ட்டுக்கு போகும். ஸோ இதுலேயும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் இது எனக்கு தேவையில்லை. எனக்கு இதை ஃபுல்லாக இரேஸ் பண்ணிக்கிறேன் நான். சரி ஃபைன். இது இரேஸ் இது இரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்ய சொன்ன ரிலீஸ் பண்ணிட்டு இது போட்டு சரியா இனி பிளாங்காக தான் இருக்கும். இது நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் சார் சர்வ் பண்ணிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அது ஆட்டோமேட்டிக்கலாக பிளாங்க் ஆகிடும். சரியா அப்போ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட் திங் புதுசாக படிச்சு கொடுக்க போகிறேன். இதில் வந்து நாங்கள் ஐனெக்கில் வந்து ஐனெக்கோட ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு இந்த ஐனெக் சைட்டுக்கு போங்க. உங்களை அதை ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். ஐனெக்கில் வந்து ஐனெக் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுன்னா இது ஐனிக் சைட்டுக்கு வரும். ஐனிக் சைட்டில் ஃபஸ்ட்டு ஐனிக் சைட் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு
இந்த ஐனிக்ஸ் சைட்ல போனோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க கோட் பேஸ் ஒன் எனி பிளாட்ஃபார்ம் சொல்லி நான் இது ரியாக்ட் அப்படி அவங்கள கொடுத்துருக்காங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம், குறை பார்த்து கொள்ளுங்க. அதே நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் கிளாஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா காம்பனெண்ட்டுக்கு போகிறேன். காம்பனெண்ட் கிளிக் பண்ணேன்டா லாஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மெத்தட் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து காம்பனெண்ட் போக போகிறோம். காம்பனெண்ட்டில் ஆக்ஷன் இன் ஆக்ஷன் சொல்லி சரி இது இன் ஆக்ஷன் சொன்னடா இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்டா இப்படி வரும், டிலீட் பண்ண டிலீட் பண்ணி வரும். அப்போ இதில் ஐஓஎஸ் பிளாட்ஃபார்மே காடுது, ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மும் காடுது. இது வந்து ஐஓஎஸ் ஆக்ஷன் மெத்தட் தான், இப்படி கிளிக் பண்ணேன்னா இப்படி வந்து டிலீட் பண்ண டிலீட் செய்யான்னு இப்படி இந்த மாதிரி வந்துடும். சரி ஐஓஎஸ் ஃபோன் தான் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணால் அது நார்மலாக இந்த மாதிரி தான் வரும் இந்த வரைக்கும். அப்போ இது சொல்லுவாங்க வந்து ஐனிக் ஆக்ஷன் ஷீட் சொல்லி சரி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த கோடுன்னு கொடுத்துருக்காங்க, வேறு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. சரி இப்போ இதில் வந்து இங்கே யூசேஜ் இந்த கோடை யூஸ் பண்ண மாதிரி சரியா, இதில் ஜாவா ஸ்கிரிப்டும் இருக்குது, அங்கியூலியம் இருக்குது, ரியாக்டும் இருக்குது, பென்சில் இருக்குது. இதில் வந்து யூ விஇன்னு இருக்குது சரியா, அந்த மாதிரி இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. பட் நான் அங்கியூலோ தான் யூஸ் பண்ண, அங்கியூலோ மட்டும் தான் எடுக்கிறேன் சரியா. எடுத்துருந்தா இந்த மாதிரி கிளிக் பண்ண போகிறது ஃபங்க்ஷன் ஆகிறதுலாம் இதை காப்பி பண்ணி போடலாம், எடுத்து போடலாம். அதுக்கு முன்னே சொல்கிறாரு இந்த ஆக்ஷன் ஷீட் சொல்லி டவுன்லோட் பண்ணி எடுக்கட்டும்மா, ஃபஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணட்டும்மா. சரி இம்போர்ட் பண்ண பிறகு உங்களோட கிளாஸில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்டர்லாம் இது போடட்டும்மா சரியா. நான் இவ்வளோ தூரத்துக்கு இது வரல, நான் இன்றைக்கி இதை எப்படி காட்டித்தரேன்னா என் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கில் வந்து என்ன பெரிய பிரச்சனை போயிடும் மிஸ், அது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஹெவி தேவையில்லை சரி. ஐனிக் பட்டனுக்கு வரேன். பட்டனில் வந்து ஒரு சாதாரணமாக தெரியும் எஸ்டிஎம்எல் ஒரு பட்டன் ஒன்று யூஸ் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி சரி. இப்போ நான் இதில் வந்து பட்டனை கிளிக் பண்ணி பட்டனுக்கு வந்துட்டேன். இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபியூ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இதில் பிளாக் பட்டன் சொல்லி சரியா. அப்போ நான் இதில் கொஞ்சம் பிளாக் பட்டன் ஒன்று எடுத்ததில்லாம், இந்த வரைக்கும் பிளாக் பட்டன் காப்பி பண்ணி எடுத்துட்டு இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி எடுத்துட்டு எனக்கு தேவையான எடுத்திங்கன்னா போடுறேன் சரி. எனக்கு கொமாண்டில் இப்போ எங்களுக்கு பிளாங்க் பண்ணினானே இதை போட்டு விட்றேன். போட்டேன்னா இது அப்ளை ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரீஃப்ரெஷ் ஆகும், அது பட்டன் வந்துடும் பார்த்தீங்களா. அப்போ இதில் நேமை மாற்றிக்கலாம் உங்களுக்கு கிளிக் கிய சொல்லி சரி, கிளிக் கிய சரி. இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ண கிளிக் கிய வர மெசேஜ் கிளிக் பண்ணவும் நடக்காது பார்த்தீங்களா சரி. அப்போ இந்த மாதிரி பட்டன் சரி, அந்த மாதிரி வேறு உங்களுக்கு இதில் வந்து இந்த பட்டன் செட்லேயே பார்த்துக்கொள்ள உங்களுக்கு என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது சொல்லு இதில். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பட்டன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்க, இதை ஃபுல்லாக அவங்களுக்கு காப்பி பண்ணி பார்த்துக்கலாம், ஃபுல்லாக காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். அது இதில் வந்து அங்கியூலில் இப்படி வந்துட்டு சொன்ன இதெல்லாம் வந்துட்டு சொன்னேன் எப்படி எஸ்டிஎம்எல் போட்டிருக்காங்க அவங்க, இந்த எஸ்டிஎம்எல்க்கு நீங்கள் போட வேணும். எங்கள்ட வந்து இந்த எங்கள்ட வெப் டிசைனிங் கோர்ஸ் வந்து இருக்குது யூடியூப்ல சேனலில் இருக்குது, என் சேனலை பற்றி பாருங்கள். அதில் நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் டூ கிளாஸ்க்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணி எஸ்டிஎம்எல் நான் இப்போ அவங்களுக்குலாம் சொன்னேன் நீங்கள் இந்த எஸ்டிஎம்எல் கரெக்டாக படிச்சே ஆக வேணும், இதில் வந்து எல்லாம் டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அதை அப்படியே சொன்னேன் நான், அதனால் நீங்கள் அந்த 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 டியூட்டோரியல் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க எஸ்டிஎம்எல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரைட். ஃபைன், இந்த எஸ்டிஎம்எல் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி சரியா. அப்போ இது ஃபுல்லாக இதை ஹோல் பண்ணி எடுத்துக்கோ, அந்த கோடை ஹோல் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பட்டன் ஒன்று தான் போட்டேன் எஸ்டிஎம்எல் ஷீட்டில். நீ இது ஃபுல்லாக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லையும் கண்ட்ரோல் சேர்ந்து காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துருந்தீங்க இதில் இது ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகும், ரீஃப்ரெஷ் ஆகும் ஃபுல்லாக காப்பி பார்த்தீங்களா. இந்த வார்னிங் பட்டன் கூட வந்துருக்குது, மேலே இது பாருங்கள் ஐக்கனோட வந்துருக்குது சரி. இந்த பட்டன் உங்களுக்கு தேவையில்லாத பட்டன்லாம் ரிமூவ் பண்ணலாம், உங்களுக்கு ஐக்கனோட வந்து பட்டனை பார்க்கலாம் பாருங்க. ஆன்லைன் லார்ஜ் டிஃபால்ட் இதற்கு அவுட்டர் ஃபில் பாரு நேம்ல ஸ்டார்னு போட்டு அந்த இதுல இருந்து ஐனிக் ஐகான் இந்த பட்டன் ஒன்று சேம் பட்டன்ல தான் நான் இப்போ பட்டன் ஒன்று போட்டு நான் இப்போ இந்த பட்டன் எடுக்கிறேன். இதுல நான் இன்றைக்கு மிஷன் பண்ணியிருக்கிறேன் இதுக்குள்ள இதுக்குள்ள வந்து ஐனிக் ஐகான் ஸ்டார் ஐகான் வரேன்னு சொல்லி எடுக்கிறேன். இது ஃபுல்லாக காப்பி பண்ணி எடுத்துட்டேன் இதுக்குள்ள இந்த டிஃபால்ட்குள்ளேயே நான் போட்டு விடுறேன். போட்டுட்டு நான் அதை சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ரேஸ்ட் பண்ணி விடுறேன். அது ஒவ்வொன்று நீ போட்டு பார்க்கணும் பட்டன் அது குயிக்க 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 நான் காட்டுறேன். இதில் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் படிச்சுட்டு போக போகல பார்த்தீங்களா ஸ்டார் பட்டன் வந்துட்டு சரி. அப்போ நீங்கள் அதுங்களையும் கொஞ்சம் பாருங்கள் சரி, இதுங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன என்ன செய்யறேன்னு சொல்லி.
வேற வந்து பட்டன் ஓகே சரி. அதே போல ஐநெக்ல வந்து ஐநெக் ட்ரிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்குது சரி. அதுல எஃபெக்ட் ஒன்று போட்டு இல்லை. நாங்கள் நெக்ஸ்ட் இப்போ கார்டு வந்து ஐநெக் கார்டு, ஐநெக் கார்டில் கண்டென்ட். இப்போ கார்டு சொன்னால் இது மாதிரி வரும் பாருங்களா, ஒரு இமேஜ் உண்டு, சப் டைட்டில் உண்டு, டெஸ்டினேஷன். இதில் வந்து யூ இன்டர்ஃபேஸ்க்கும் இது இன்டர்ஃபேஸ் கூடிய காம்பனன்ட் கூடிய தான் இதெல்லாம் சரி. இதில் ஆக்ஷனும் இருக்கும், அதுவும் இதில் HTML டைப் பண்ணுறதுக்கு இல்லை சார், HTML போட சொல்லி வாங்க. இதில் நாங்கள் இந்த கார்டை அப்படியே கோப் பண்ண, ஒரு கார்டை மட்டும் எடுக்கிறேன் நான். இப்போ எடுத்துகிட்டு என்ன தேவையான இந்த ஷீட்லாம் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்டை நான் அப்ளை பண்ணுறேன், கார்டை போடுறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா பட்டன் வந்துட்டு கார்ட். இதே கார்டில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கூடிய இருக்கு, 1, 2, 3 கொஞ்சம் பாருங்க ஃபுல்லா என்ன கார்ட் போட்டு போட்டு பார்க்கலாம் சொல்லி ரைட். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல எங்களுக்கு வந்து கார்ட் கண்டென்ட், கார்டு வந்து கண்டென்ட் வரக்கூடியதான் கார்டுக்கு கண்டென்ட் கண்டென்ட் ஏரியா வரக்கூடியது தான் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டுக்கு எல்லாம். இதில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் ஒன்றிருக்குது, செக் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் இந்த மாதிரி வரக்கூடிய பாக்ஸ் அப்போ இதில் HTML தான் போட சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக கோப் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை ஆக்ஷன் உங்களுக்கு பார்க்கலாம். இதில் அது புறக்கி பார்ப்பண்ணாங்க ஸோ இதில் கோப் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் இது ஃபுல்லாக இந்த காட்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை போடுறேன். இதுவெல்லாம் ஃபுல் செக் பாக்ஸ் வந்து வந்து வரும். அது ஆர்டர் இல்லாமல் இருக்குது என்னென்னு பார்ப்போம். வந்து சரி இந்த மாதிரி இருக்குது, வேறு செக் பாக்ஸ் போட்டிருக்காங்க. பட் இதில் காட்டுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பட்டன்ஸ்கெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தான் கிரீன் கலர்லாம் வருது. உங்களுக்கு வேறையாக போட்டும் பார்க்கலாம் அது சரி. கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ரைட். அதுக்கப்புறம் நான் வந்து ஐஎன்இ சிப்னு இருக்குது, ஐக்கனோட வந்துருக்கு சரியா. அப்போ உங்களுக்கு இதுலேயே கூட உங்களுக்கு டார்க் அதுக்கும் தெரிப்பாங்க. இதுக்கு இதில் வந்து ஐக்கனோட கொடுத்துருக்காங்க, அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதற்கு ஐநெக் ஐகான் சரி ப்ரைமரி இதை கால் பண்ணிக்கொள்ளுங்க சிப் சொல்லி. சிப் பண்ணி இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இதை நாங்கள் ஒவ்வொன்றை போட்டு போட்டு பார்ப்போம். ஒரு அடிக்கு பார்க்காம எல்லாத்தையும் போட்டு பார்ப்போம். அது பொறுத்த கோட் பண்ண ப்ரோக்கால் தேவையானதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ஐகனோட வருது சரியா. சொல்லுங்க ஐநெக் சிப் சொல்லி சரி. அப்புறம் ஐநெக் ஆப் கண்டென்ட் சரி. நீங்களாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது உருப்ப கண்டென்ட் ஐட்டம் உள்ளுக்கு வரக்கூடியது. இதில் வந்து HTML இருக்கு, இந்த மெயின் அப்படி இருக்கு ரைட். கண்டென்ட் வரக்கூடியது ஸ்க்ரோலாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இதில். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் ஒரு அக்கௌண்ட் செய்ய போகிற இதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் படிப்போம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. டைம் பிக்கர் இருக்குது, டைம் பிக்கரை கிளிக் பண்ண டைம் பிக்கர் வரும் இப்படி வருது. இப்போ இதுக்கு வந்து iOS ஆண்ட்ராய்டுக்கு எப்படி வருது இந்த மாதிரி வரும் சரி. அப்போ இதுலேயும் ஸ்கிரிப்டெலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சரி. நான் அது இருக்கிறது மட்டும் அப்படியே காட்டி காட்டி கண்டினியூஸ் காட்டிக்கிட்டு வரேன், உங்களுக்கு அதை ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க சரி. அது பிறகு ஐனிக் பிக்கர் சொல்லி அவங்களோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட் பண்ண எப்படி பிக்கர் அவங்களோட பிக்கர் கன்ஃபார்ம் ரைட். அதுக்கும் கோடிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் HTML TS தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புடவைக்கு பார்க்குது TS TSX சரி. இது என்னென்னு பார்ப்போம். அசல் இதில் ஃபைல் இந்த இறக்கி இதில் கோட் பண்ணக்கூடிய இந்த ஃபைலை தான் கோட் பண்ணியிருந்தேன் சரி. அது நான் இறக்கி இதில் டிஎஸ் இந்த ஹோம் டிஎஸ் கூட ஃபைல் தான் அது ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. அது டைமுக்கு பார்ப்போம் இதை அப்ளை பண்ணிது. அதே மாதிரி இதில் ஐனிக் ஃபேப்னு இருக்குது, ஃபேப் ஃபேப் ஷேரிங் இந்த மாதிரி. அது உங்களுக்கு ஃபுல் கோடே கோட் பண்ண ஹெடர் இருக்குது. கண்டென்ட் ஏரியா மட்டும் கோப் பண்ணிக்கொள்ளுங்க, கோப் பண்ணி இந்த கண்டென்ட் ஏரியாவில் முடிச்சுக்கொள்ளுங்க. இதாக இருக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன். இதில் ஓப்பன் டேக் ஒன்று இருக்குது, க்ளோசிங் டேக் ஒன்று இருக்குது ரைட்.
அது இதுல இந்த HTML பாடியிலே அதை பேஸ்ட் பண்ணி விட்டுரும். சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணு பாத்தீங்களா. சரி, அப்ப நீங்க வந்து இந்த இது கொஞ்சம் இது கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இதை போட்டு பாருங்க. சம்டைம் போட்டு பாடாது அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி நான் இப்போ கிளாஸ் செய்ய போகலாம். இதெல்லாம் அவனு யூஸ் பண்ணுவேன். அப்போ அப்படியும் பார்த்துக்கிடலாம். சரியா? இப்போ நீங்கள் வந்து அடுத்த லிங்க்ல வந்து ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. சரி.